ஆர்ட்ஸ் பூபால நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முத முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திம்மமு மரிமன் என்ற ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்திற்கு நம்ம எப்படி போகிறது என்றால், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கதிரி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு ரெக்கமன் என்ற இடத்தினை அடைய வேண்டும். கதிரி பேருந்து நிலையத்திற்கும் ரெக்கமனுக்கும் இடையே உள்ள தொலைவு சரியாக 18 கிலோமீட்டர். அதன் பிறகு சேராட்டவின் உதவியுடன் ரெக்கமனு என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு திம்மம்ம மரிமனு என்ற இடத்தினை நாம் அடையலாம். ரெக்கமனு என்ற இடத்திலிருந்து திம்மம்ம மரிமனு சரியாக 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலை அடுக்குக்கல் மலை என்று சொல்கிறார்கள். நிறைய சிறு சிறு பாறைகள் இருப்பதால் இதனை அடுக்குக்கல் மலை என்று கூறுகிறார்கள். ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த திம்மமு மரிமனு என்ற சுற்றுலாத்தலமானது ஸ்ரீ சத்தியசாய் மாவட்டத்தை சேர்ந்தது. இப்பொழுது நாம் ஷேராட்டாவில் திம்மமு மரிமனு என்ற இடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கு சாலையின் இரு புறங்களிலும் தூங்கு முஞ்சு மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அதன் பிறகு கிளி மரங்களும் உள்ளன. ஒரு சில பகுதிகளில் வேப்ப மரங்களும் உள்ளன. இந்த பகுதி முழுவதும் பாறைகள் நிறைந்து காணப்படுகிறது. மதிய வேளையில் மிதமான வெப்பமும் மாலை வேளையில் குளிரான காற்றும் வீசுகிறது. ஒரு வழியாக நாம் திம்மமு மரிமனு வந்தாச்சு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மரம் தாங்க உலகத்திலே மிக நீளமான ஆலமரம். இந்த மரத்தை பார்ப்பதற்கு நாம் 10 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தணும். இந்த மரத்தை சுற்றிலும் கம்பி வேலி உள்ளது. இந்த மரத்தின் விழுதுகள் மரத்தை சுற்றிலும் பரவி காணப்படுவதால் இது மிக நீளமான ஆலமரமாக காட்சியளிக்கிறது. அதன் பிறகு உள்ளே சென்றால் ஒரு அழகிய கோவிலும் உள்ளது. இக்கோவிலின் பெயர் திம்மம மரிமனு கோவில். இங்கு பல்வேறு விதமான தெய்வங்களும் உள்ளன. இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை முன்வைத்து இந்த ஆலமரத்தில் மஞ்சள் கயிறு, சிவப்பு துணி, பச்சை நிற துணி, வளையல் போன்றவற்றை கட்டி செல்கின்றனர். இக்கோவில் எதிர்ப்புறத்தில் உள்ள மலை அடிவாரத்தில் இயற்கையோடு இணைந்த அழகுடன் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இக்கோவிலுக்கு பின்புறம் ஒரு மலைப்பகுதி உள்ளது. அந்த மலைப்பகுதியில் சிறிய மலைக்கோயில்களும் உள்ளன. இந்த மலைப்பகுதி பெரும்பாலும் செம்மண் நிறைந்து காணப்படுகிறது. இந்த மலையிலிருந்து பார்க்கும் பொழுது இயற்கையின் அழகு மிகவும் சிறப்பாக இருக்கும். இங்கு ஒரு நந்தி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமின்றி சிவபெருமான் பார்வதியுடன் காட்சியளிக்கிறார். என்ன நேயர்களே, இயற்கையின் இந்த அழகு உங்கள் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுற்றுலாத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.